பதுலை மாவட்டத்தின் மண்சரி வாபாயம்பிக்கு அதி அவதானம் உள்ள வளையங்களில் இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிக கட்டடங்கள் காணப்படுவதாக தேசிய கட்டடங்கள் ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது நூறுளியா மாவட்டத்தில் மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் மேலும் ஒன்பது மாவட்டங்களிலும் கட்டட ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்நிலையில் இன்றும் நாளையும் மலைவீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதால் மண்சரி வாபாயம் பிரதேசங்களுக்கு அதிகாரிகளை நியமிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது இருநூறுக்கும் அதிக மலைமானிகள் தேவைப்படும் மாவட்டங்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளாா்